வாங்க தமிழ் சமையலுக்கு. இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியான சுவையான சோமா ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பொட்டுக்கடலை ஸ்டஃபிங் வச்சு இந்த சோமாஸ் நம்ம பண்ண போகிறோம். வாங்க சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சமையல் வீடியோஸ் உங்களை தேடி உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோமாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல அவுட்டர் லேயர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக 2 கப் மைதா மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மாவோடவே நெய் சேர்த்து பிசையும் போது உங்களுக்கு சோமாஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்குங்க. மாவில் தண்ணி விட்டு பிசையறதுக்கு முன்னாடி நெய்யை நல்லா மாவோட கலந்து விட்டுக்கணும். மாவில் நெய்யை நல்லா கலந்து விட்டதும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை தண்ணியை மொத்தமாக ஒரேடியாக சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் அதில் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாகிடும். சோமாஸ்க்கு மாவு பிசையும் போது பூரிக்கு பிசைகிற மாதிரி நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ மாவில் இருக்க ஈரப்பதம் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈரத்துணியை மாவு மேலே போட்டு மூடி வச்சுருங்க. சோமாஸுக்குள்ளே வைக்கிறதுக்காக இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதோடவே 3 ஏலக்காயும் போட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடலையை இப்போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அடுத்தது ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதும் இதில் 10-15 முந்திரியை இந்த மாதிரி பொடியாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பாதி வறுபட்டு லேசாக செவந்து வரும்போதே இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து வறுத்துக்கலாங்க. தேங்காயை வறுத்து இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சோமா சீக்கிரம் கெட்டு போகாது. 2-3 நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. தேங்காய் துருவலை இந்த மாதிரி நெய்யில் சேர்த்து வறுத்து செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேங்காயை இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுக்கோங்க. அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். இப்போ தேங்காயை நல்லா வறுத்து விட்டாச்சுங்க. இதில் பொட்டுக்கடலை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ண இந்த பொட்டுக்கடலை இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வறுத்து விட்டுக்கலாங்க. அந்த தேங்காயோட நல்லா கலந்து வரணும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து வறுத்து எடுத்தாச்சுங்க. இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததும் இந்த தேங்காய் பொட்டுக்கடலை கலவையோட இந்த சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லா இடத்துலையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போது நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த அந்த மாவை வந்து எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து 1 உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தட்டி நம்ம எப்படி சப்பாத்திக்கு உதிரி மாவு இந்த மாதிரி சேர்த்து ஒட்டாமல் வரத்துக்காக திரட்டி எடுப்போமோ அதே மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். மாவு திரட்டும் போது நீங்கள் எந்த ஷேப்பும் பார்க்க வேண்டாங்க, ரஃப்பாக திரட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப திக்காகவும் திரட்டக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் திரட்டிடாதீங்க. ஒரு மீடியமான அளவில் இருக்கிற மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. மாவை திரட்டியாச்சு. இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் ரவுண்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு மேலே இதை வச்சு நல்லா அழுத்திட்டு இந்த ஓரம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். அந்த மாவுடைய திக்னஸும் சைஸும் கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் வைக்கணுங்க. ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே உதிர்ந்து வந்துடும், அதனால் கொஞ்சமாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு சைட் மூடிட்டு இந்த ஓரத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபோர்க் வச்சு அழுத்தி விட போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுட்டு இந்த ஓரத்தெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. உங்களுக்கு அது டிசைன் மாதிரியும் தெரியும். அதே சமயத்தில் அந்த ஓரம்லாம் நல்லா சீல் ஆகிடும், உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராது பொறிச்சு எடுக்கும்போது.
இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் இதே மாதிரி திரட்டி உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோமாஸ் எல்லாத்தையும் இப்போது பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை ஒரு கடாயில் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மாவு வந்து நல்லா பொரிஞ்சு மேலே எழுந்து வந்துருச்சுன்னா நல்லா வந்து எண்ணெய் சூடாயிருச்சுன்னு அர்த்தங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது சோமாஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சோமாஸ் மாவு சேர்த்து பொரிச்சு எடுக்கும் போது பொறுமையாக எண்ணெயில் விடுங்க. எண்ணெய் மேலே தெரிச்சிடாமல் பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு சோமாஸ் கூட சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு பெரிய கடாய் எடுத்துருக்கோமோ, எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒன்றொன்றாவோ ரெண்டு ரெண்டாவோ போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சோமாஸ் ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போடும்போது பொறுமையாக போடுங்க, எண்ணெய் மேலே தெரிக்காமல். இந்த சோமாஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிய விடணும். ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வந்து மாவாகவே இருக்குங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிய விடுங்க. லேசான பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிய விடணும். பாருங்கள், நல்ல சோமாஸ் பொரிஞ்சு பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதை எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சோமாஸ் மாவையும் இந்த எண்ணெயில் சேர்த்து பொரித்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியான கிறிஸ்பியான சோமாஸ் இப்போது சாப்பிட்றதுக்கு சுட சுட ரெடியாக இருக்குது. மழை டைமில் இந்த மாதிரி சூடாக சோமாஸ் செய்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோமாஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நன்றி.